வணக்கம் நேர்களே. பெற்றோர்களாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து எந்த வேலையும் முதல்ல சொல்லி கொடுக்கறது இல்லை. சின்ன குழந்தை தானே, அவனுக்கு என்ன தெரியும் அவளுக்கு என்ன தெரியும்னு சொல்லி பிகினிங்கில் வந்து இந்த பழக்க வழக்கங்கள் செட் பண்ணுறது கிடையாது. திடீர்னு வந்து ஒரு 9 வயசில் இது கூட நீ எடுத்து வைக்கலையா, உன் ஸ்கூல் பேக் கூட நான் தான் எடுத்து வைக்கணுமா, டிஃபன் நான் தான் பேக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி திடீர்னு 9 வயசில் வந்து ஒரு குண்டள்ளி போடுற மாதிரி குழந்தை மேலே போட்டுரும். அப்போ வந்து அது திடீர்னு ஹேபிட்ஸ் எப்படி செட் பண்ணும்? ஸோ பிகினிங்லேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், அவங்களோட பிரெயினுக்கு எவ்வளவு டெவலப்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றது பத்தி தான் நம்ம பேச போறோம். வீட்டு வேலைகள் குழந்தை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் ஜப்பான் மாதிரி நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் இருக்கக்கூடிய கிளீனிங்குமே வந்து சில்ட்ரன் தான் செய்கிறாங்க. சில்ட்ரன் வந்து ஸ்கூலுக்கு மார்னிங் வந்துட்டு கூட்டி தொடக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க ஸ்கூலில் அவங்களே தான் செய்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட ஜென்ரல் இது என்னென்னா, நான் படிக்கக்கூடிய இடத்துல நான் படிக்கக்கூடிய இடத்த நான் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும், அது என்னோட பொறுப்பு அப்படிங்கிறது அவங்க வந்து ஆஸ் அ கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அது வந்து கேவலமாக நினைக்கிறோம், ஸ்கூலில் போய் அவங்க கூட்டி தொடக்கிறதா, ஃபீஸ் கட்டுறது போக இது வேறையா அப்படின்னு நம்ம வந்து அது தப்பாக நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வேலைகள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு நிறைய மன ரீதியான பாசிட்டிவ்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்கும். என்ன டெவலப் பண்ணும் அப்படின்றதுனா, ஃபர்ஸ்ட் வந்து பிலாங்கிங் அப்படிங்கிறது, இது நம்ம வீடு, இது என்னோட பொருள், இது என்னோட புக், இது என்னோட ஷூ அப்படிங்கிற அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ப்ரைட் இருக்கும். இதை வந்து நம்ம பாதுகாக்கணும், ஏன்னா இது என்னோடது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பொறுப்புணர்வு, அதாவது இந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் நம்ம வந்து பத்திரமாக பாதுகாத்து வைக்கணும், அதை வந்து டெய்லி நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறது குழந்தை நெக்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்குது. மூணாவது அவங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கான்சன்ட்ரேஷன் மாதிரி ஹையர் ஸ்கில்ஸ் அதனால டெவலப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து ஒரு தூசியே தட்டுது டேபிளில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய புக்ஸை எடுத்துகிட்டு அப்புறம் தூசி தட்டிட்டு அப்புறம் புக்ஸை திரும்ப வைக்கிறாங்க. ஸோ அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து மெதுவாக அந்த சீக்வன்ஸ், இப்போ ஒரு ஆன்சரே படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்னன்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வீட்டு வேலைகள் செய்யும்போது அந்த சீக்வன்சிங் ஏரியாஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா மூளையோட ரெண்டு பகுதி, இப்போ லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர்னு நம்ம பிரெயினில் சொல்லுவோம். லெஃப்ட் ஹெமிஸ்பியருக்கு வந்து ஒரு சில திறமைகள் இருக்கும், ரைட் ஹெமிஸ்பியரில் ஒரு சில திறமைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே பயன்படும் போது தான் முழுமையான வளர்ச்சியும் இருக்கும், லேர்னிங்கும் இருக்கும். ஸோ வீட்டு வேலைகள் செய்யும்போது, இப்போ ஒரு துணியை துவைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து சோப் போடுறது, அதை வந்து அலசுறது, எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் அது ஆராய்ச்சி பண்ணுறோம், இந்த இடத்துல கரை அதிகமாக இருக்குது, இதை வந்து கொஞ்சம் அதிகமாக தேய்க்கணும், இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சா போதும், இதை வந்து நம்ம ஊற வைக்கணும், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் மாதிரி கூட வீட்டு வேலைகள்லேருந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் மரியா மாண்டசரி மாதிரி எஜுகேட்டர்ஸோட புக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஏஜுக்கு 2 to 3 இயர்ஸில் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் கொடுக்கணும், 5 to 7 இயர்ஸில் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் கொடுக்கணும்னு அவங்க ஆக்சுவலாக வரிசையே படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம வீட்டில் வந்து முதல்ல இருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு சின்ன குழந்தை ஒரு வயசு வரைக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக புரியாது, பட் ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் நடக்க ஆரம்பித்த உடனே சின்ன சின்ன வேலைகள், இப்போ அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா, கண்ணு வாங்க நானும் நீங்களும் இந்த கப் எடுத்துகிட்டு போய் அங்கே வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுடலாம் வாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணணும். நேரடியாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஹிட்லர் வேலை பார்க்குற மாதிரி டே அங்கே போய் வெயிடா அப்படின்னா குழந்தை செய்யாது. இதை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து செய்கிற மாதிரி ஒரு செயலை மாற்றணும். நம்ம ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு போய் இதை இங்கே வச்சிடலாம், அங்கே போய் வச்சோடனே வெரி குட் அப்படின்னு சொல்லி நல்லா கை தட்டுறது, அப்புறம் கொஞ்சம் அதில் வந்து தண்ணி திறந்து விட்டு ஊற வைக்கிறது, இதெல்லாம் குழந்தை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்சர்வ் பண்ணணும். அதே போல் அந்த டைமில் வந்து சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு துணியெல்லாம் துவைச்சு போட்டு வீட்டில் நடுவில் வச்சுருக்கீங்க. இது ஒரு 1 year 1.5 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா துணி துவைச்சு வீட்டுக்கு நடுவில் போட்டு வச்சுட்டு குழந்தைகிட்ட அந்த துணியை கையில கொடுத்து, இது யாருது, இது வந்து அப்பாது, அப்பாது எங்க எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடம் காட்டுங்க, இந்த இடத்துல அப்பாது வைக்கலாம், இது யாருது, இது வந்து தாத்தாது, தாத்தாது இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட துணியும் அந்த குழந்தை எடுத்துட்டு அதை வந்து பிரிக்கிறது. இது வந்து பிரெயினை பொறுத்த வரைக்கும் கேட்டகரைசேஷன் அப்படிங்கிறது டெவலப் பண்ணி கொடுக்கும். கேட்டகரைசேஷன் அப்படின்னா ஒரு பொருள் எங்கே வந்து பொருந்தும் அப்படிங்கிறது வந்து அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. இது வந்து லேட்டரான் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ், நம்பர்ஸ், கலர்ஸ் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப அழகான அடிப்படையாக செட் ஆகும். அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓ தாத்தா அது வந்து பெருசாக இருக்குது, பாப்பா அது வந்து குட்டியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம்
அவங்க வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பிரெயினுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்கில், டெவலப் பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு ஏர்லி ஏஜஸில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 1.5 வயசில் பார்த்தீங்கன்னா த்ரோ டவுன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், கிடைச்சதெல்லாம் கீழே தூக்கி போடுவாங்க. நீங்கள் ஒரு செல்ஃபோன் கொடுத்தீங்கன்னா கூட அதை கீழே போடுவாங்க. ஏன்னா அந்த டைமில் மொழி வளர்ச்சி நடந்துட்டுருக்கும். மொழி வளர்ச்சி நடக்கும்போது அவங்க சவுண்ட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி பார்ப்பாங்க. அதாவது எந்த, இப்போ இந்த ஸ்பூனை கீழே போட்டால் இது சவுண்ட் போடுதா, ஒரு பஞ்சை எடுத்து கீழே போட்டால் அதில் சவுண்ட் வருதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த டைமில் நீங்கள் வந்து சின்ன சின்ன பாத்திரம் அதெல்லாம் கொடுத்து கூட கண்ணு ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்பூன் வைக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி, பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து குழந்தைய வந்து ஹெல்ப் பண்ணி அரேஞ்ச் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஏஜஸில் கிச்சன் சம்மந்தப்பட்டது, வாஷிங் சம்மந்தப்பட்டதில் வந்து நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் குழந்தைக்கு கொண்டு வரலாம். கொஞ்சம் ஒரு 2-2.5 இயர்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க விளையாடி முடித்த உடனே அந்த டாய்ஸ் எல்லாம், அவங்க யூஸ் பண்ண விளையாட்டு பொருள் எல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறது, ஒரு பாக்ஸ்லயோ இல்ல ஒரு பேக்லயோ எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஹேபிட் வந்து நீங்க செட் பண்ணலாம். முதல்ல ஏற்கனவே வந்து அந்த குழந்தைக்கு அந்த ஹேபிட் தெரியாது அப்படிங்கறதுனால நீங்க எப்பவுமே ஜாயின் பண்ணணும். கண்ணு நம்ம விளையாடி முடிச்சிட்டு வா, அம்மாவும் நீயும் எடுத்து வச்சிடலாம், அப்பாவும் நீயும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை வந்து ஒரு சின்ன விளையாட்டாவே அதை மாத்திடணும். அதாவது ஒரு பொருள் எடுத்து திரும்ப வைக்கணும்ன்றதே வந்து விளையாட்டா இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு போரிங்கான ஒரு விஷயமா அவங்க பார்க்க மாட்டாங்க. லைஃப் லாங் வந்து நம்ம எடுத்த விஷயத்தை திரும்ப வைக்கணும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் வந்து பிரெயின்ல செட் ஆயிரும். நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, விளையாட விட்டுட்டு அப்புறம் அவன் வேற எங்கேயா போனதுக்கு அப்புறம் டேய் ஏன்டா அதை எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி மிரட்டின உடனே அந்த செயல் மேல அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வந்துடும். லைஃப் லாங் எது எடுத்தாலும் முடிக்க மாட்டாங்க. ஸோ முதல்ல இருந்து அந்த பாசிட்டிவான மெசேஜ் கொஞ்சம் கண்டிப்பா கொடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அந்த ஏஜில் வந்து தன்னோட ஷூஸ், வீட்டிலேருந்து இப்போ வெளியே போகிறாங்க அப்படின்னா வந்த உடனே அந்த ஷூ வந்து கழட்டின உடனே கரெக்டான இடத்துல வைக்கணும். ட்ரெஸ் இப்போ கழட்டுறாங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னால் அதை வந்து கரெக்டான இடத்துல வந்து வாஷிங்க்கு போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணலாம். அதே போல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவங்க வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ், இந்த ஏஜில் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஒரு 2 பிஸ்கெட் எடுத்து வைக்கிறது, 3 பிஸ்கெட் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கலாம். இந்த நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்கிறது ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள குழந்தைங்களுக்கு எப்படி சின்ன சின்ன வீட்டு வேலைகள் செய்ய வைக்கலாம் அப்படின்றது. தொடர்ந்து நம்ம பேசுறதுல கொஞ்சம் பெரிய கிளாஸஸ்ல எப்படி வீட்டு வேலைகளில் குழந்தைங்களை வந்து இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.